Welcome back to the lesson. Next topic, extractive metallurgy of iron. Occurrence, iron is the second most abundant metal available next to aluminium. So, aluminium is available available இருக்குது iron தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. iron வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்க மாட்டாங்க. ஆக்சைடு, சல்ஃபைட், கார்பனேட்ஸ் கூட கம்பைன் ஆகி தான் இருக்கும். 3 types of force இருக்கு. First one, hematite, magnetite, iron pyrites. So, magnetite iron pyrites கம்பேர் பண்ணும்போது ஹேமடைட்ல இருந்து தான் அதிகமான ஸ்கேல், அந்த எக்கனாமிக்கலாக வந்து அதிகமாக அயனை தனியாக சப்போர்ட் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் ஹேமடைட்டாக ஓர்ஸ் ஆஃப் அயன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ், கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அயன் ஓரை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்டீம் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லெஸ் வெயிட்டாக இருக்க பார்ட்டிகிள்ஸ்லாம் மேலே வந்துடுவாங்க, ஹெவி வெயிட்டாக இருக்க அந்த ஓர் பார்ட்டிகிள்ஸ் மெட்டல்ஸ்லாம் கீழே செட்டில் ஆகிடுவாங்க. இதை வச்சு நம்ம ஓர்ஸ் தனியாக அந்த மெட்டல்ஸ் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். செகண்ட் ப்ராசஸ், ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். ரோஸ்டிங் மீன்ஸ் ரெண்டுமே வறுத்தெடுக்கிறது தான், பட் ரோஸ்டிங்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், கால்சினேஷன் மீன்ஸ் அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, ரீவெர்பிடேட்டரி ஃபர்னஸ் வச்சு ஃபுல்லாக ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது என்னவாகுதுன்னா, அதில் இருக்கிற மாய்ஸ்டர்லாம் ஃபஸ்ட்டு வெளில போயிடுறாங்க. ஈஸியாக வந்து வாலட்டே ஆகிற அந்த கேஸஸ் இதெல்லாமே ஃபஸ்ட்டு வெளில போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருக்க நெக்ஸ்ட் ப்ராசஸில் சல்ஃபர், அசனிக், பாஸ்பரஸ் அதில் இருக்கிற சம் எல்லாமே வந்து சம் இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஆக்சிடைஸ் ஆகி வெளில போயிடும். நெக்ஸ்ட், ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ். ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், 5 mark க்வெஸ்டின். ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் இன் எ பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ். பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் என்னென்னா, இவங்க தான் வந்து பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ். சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டர் ஓர். இங்கே ரோஸ்டர் ஓர்னு மீனிங் என்னென்னா, இங்கே ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் ஒரு ப்ராசஸ் நடந்தது இல்லையா, நம்ம இதுலேருந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஓர்ஸ், அதுதான் என்னென்னா ரோஸ்டர் ஓர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோஸ்டர் ஓர்ஸ், கோக். கோக்னா என்னென்னா, கோலுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் என்னென்னா கோக். நமக்கு இந்த ப்ராசஸ்க்கு கார்பன் தேவைப்படுறதால கோக் எடுத்துப்போம். நெக்ஸ்ட், லைம் ஸ்டோன். லைம் ஸ்டோன்னா கால்சியம் கார்பனேட்டு. இது 3 சப்ஸ்டன்ஸு என்ன பண்ணுறேன்னா, 8:4:1 ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். அதாவது ஓர்ஸை வந்து 8%லேயும் கோக்கு வந்து 4%ம் லைம் ஸ்டோன் வந்து 1% எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பிளாஸ்ட் இன்ட்ரடியூஸ் இட் த்ரோ இந்த கப் அண்ட் கான் அரேஞ்ச்மெண்ட் அட் த டாப்பு. இது மேலே இருக்கலையே, இவங்க பெருதாக என்ன சொல்லணும்னா கப் அண்ட் கான் சொல்லுவோம். இது மேலே டாப்லேருந்து என்ன பண்ணும், கீழே போடணும், அதில் அதில் எடுத்துக்கணும். அந்த வழியே என்ன பண்ணுறாங்கன்னு உள்ளே அனுப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மேலே இருக்கிறதா என்னென்னா பெல் அண்ட் ஹோப்பர், இதெல்லாம் கீழே நம்ம 3 ரீஜியன் இருக்குது. கீழே லோயர் ரீஜியன், மிடில் ரீஜியன், அப்பர் ரீஜியன். லோயர் ரீஜன் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். இவங்களை லோயர் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது மிடில் ரீஜியனில் டெம்பரேச்சர் கொஞ்சம் லோவாக இருக்கும். அப்பர் ரீஜியனில் இவங்க ரெண்டு ரீஜனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோவாக இருக்கும். ஒரு 3 சப்ஸ்டன்ஸையும் இங்கே எடுத்துக்கிறாங்க. என்னென்ன 3 சப்ஸ்டன்ஸு, ஓர், கோக் அண்டு லைம் ஸ்டோனை வந்து இந்த பர்னன்ஸில் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த சைடில் இங்கே ஒரு இன்லெட் இருக்குது, அது வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹாட் ஏர் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம் ப்ராசஸ்லாம் இங்கே என்ன பண்ண ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடந்துட்ட பிறகு இங்கே ப்யூர் அயன், இங்கே ஒரு அவுட்லெட் இருக்குது கீழே, அங்கே ப்யூர் அயன் வந்து வெளில வரும். இங்கே வந்து ஸ்லாகு, ஸ்லாக் அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளில வரும். ஃபர்ஸ்ட்டு லோயர் ரீஜியன். லோயர் ரீஜியன்னா இந்த ரீஜியன் தான், இந்த ரீஜியன் லோயர் ரீஜியன். அங்கே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அங்கே என்ன, 1500°C ரியாக்ஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னென்னா கோக், அதில் இருக்கிற அந்த கோக் கல்கரின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிலேருந்து வர அந்த ஹாட் கேஸில் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அவங்க கூட ரியாக்ட் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட், அதாவது 1500°C டு ப்ரொடியூஸ் ஏ
carbon dioxide molecules and also produce a some heat. So heat inge velila varadala adam enna reaction solluvona exothermic reaction. இது மைனஸ் ஹீட்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு மீனிங்கு. அப்போ அவங்க எண்டோவாக இருப்பாங்க. இது வெளியில் ப்ளஸ் போட்டு வெளில ஹீட் இருக்கிறதால அவங்க வெளியில் போகிறாங்க, ஹீட் வெளில போகிறாங்க. அந்த ரியாக்ஷன் நேம் என்னென்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் மிடில் ரீஜியன். மிடில் ரீஜியன் என்ன சொல்லுவோம்னா ஃபியூஷன் ஜோன் ஜோன் சொல்லுவோம். இங்கே டெம்பரேச்சர் வந்து 1000 டிகிரி செல்சியஸ் தான். அதாவது மேலே ஃபார்ம் ஆன கார்பன் டை ஆக்சைடு அகெயின் ரியாக்ட் வித் கார்பன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் 1000 டிகிரி செல்சியஸ் டு ப்ரொடியூஸ் ஏ 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இங்கே மைனஸ் ஹீட்னா அவங்களுக்கு சம் ஹீட் தேவைப்படும் அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு, அதனால தான் அங்கே மைனஸ் ஹீட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் நமக்கு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் கால்சியம் கார்பனேட் லைம் ஸ்டோன் எடுத்துருக்கோம் இல்லையா, அவங்க டீகம்போஸ் ஆகிறாங்க. அப்போ டீகம்போஸ் ஆகும்போது என்னவாகுதுன்னா கால்சியம் கார்பனேட்டு சம் டெம்பரேச்சரில் டீகம்போஸ் ஆகுது. ஆகும்போது என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கணும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், ப்ளஸ் வேறு என்ன கிடைக்கணும், கால்சியம் ஆக்சைடு. அது புக்கில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க, கால்சியம் ஆக்சைடு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் திஸ் டூ ரியாக்ஷன் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே என்னென்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஏன் நம்ம இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறேன்னா அவங்க ஹீட் அப்சர்வ் பண்ணுறதா ரெண்டு ரியாக்ஷனுமே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸோ கால்சியம் ஆக்சைடு, இங்கே நமக்கு ஃபார்ம் ஆன கால்சியம் ஆக்சைடு எங்கே யாரோ ரியாக்ட் ஆகிறாங்கன்னா சிலிக்கா கூட ரியாக்ட் ஆகிறாங்க. சிலிக்கா கூட ரியாக்ட் ஆகிட்டு ஒரு ஸ்லாக் கிடைக்கிறாங்க. என்ன ஸ்லாக்னா கால்சியம் சிலிக்கா ஆக்சைடுன்னு ஸ்லாக் கிடைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்பர் ரீஜன். அப்பர் ரீஜன்னா ரிடக்ஷன் ஜோன். இங்கே நமக்கு ரொம்ப ரொம்ப லோயஸ்ட்டு டெம்பரேச்சர் தான் தேவைப்படுது. இந்த ரியாக்ஷன் நமக்கு என்னவாகுதுன்னா இந்த இப்போ தான் நமக்கு அங்கே நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த ஓர் ரியாக்ட் ஆகிறாங்க. ஓர் ரியாக்ட் வித் கார்பன் மோனாக்சைடு ப்ரெசன்ஸ் ஆஃப் 400 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் டு கிவ் ப்யூர் ஃபார்ம் ஆஃப் அயன் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஏ 3 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் எ லஸ்டர் மெட்டல் கிரேயிஷ் ஒயிட் இன் கலர். அதிகமான டென்சிட்டி நேச்சர் இருக்கும், மேலிபிள் அண்டு டக்டிலிட்டி நேச்சர் இருக்கும், அண்ட் ஆல்சோ ஹேவிங் எ ஹை மேக்னெட்டிக் நேச்சர். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன். அயன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மேக்னெட்டிக் ஆக்சைடு, பிளாக் கலரில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன், ரியாக்ஷன் வித் மாய்ஸ்டர் ஏர், ஏர் கூட ரியாக்ஷன் நடக்குது. இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரஸ்ட்டு. இப்போ இது ஃபுல்லாகவே ரஸ்ட்டுக்கான டெஃபினிஷன். அயன் வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஆக்சிஜன் கூட காண்டாக்ட் ஆகும்போது ப்ளஸ் மாய்ஸ்சர் ஏர் கூட காண்டாக்ட் ஆகிறாங்க, என்ன ஃபார்ம் ஆகிறாங்க, ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறாங்க. வென் அயன்ஸ் இஸ் எக்ஸ்போஸ்டு டு த மாய்ஸ்சர் ஏர் இஸ் ஃபார்ம் ஏ லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டர் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ அவங்க கூட நம்ம ரியாக்ட் ஆகும்போது மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஹைட்ரேட்டர் ஃபெரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது சர்ஃபேஸில். அதை தான் என்ன சொல்லுவோன்னா ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ரியாக்ஷன் வித் ஸ்டீம். ஸோ அயன் ரியாக்ட் வித் ஸ்டீம் ஆஃப் வாட்டர் டு கிவ்ஸ் மேக்னெட்டிக் ஆக்சைடு ஃபார்ம் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் எ கேஸ் ஹைட்ரஜன் கேஸ். ரியாக்ஷன் வித் குளோரின், அயன் ரியாக்ட் வித் குளோரின் டு ப்ரொடியூஸ் த ஃபெரிக் குளோரைடு. ஸோ லாஸ்ட் ரியாக்ஷன், ரியாக்ஷன் வித் ஆசிட். பேசிக்காகவே நமக்கு 3 acids தெரியும். ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட், கிங் ஆஃப் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட், லாஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் அயன் வந்து HCl ரியாக்ட் ஆகும்போது அயன் குளோரைடு லிபரேட் ஆகுது, ப்ளஸ் அவங்க கூட யார் லிபரேட் ஆகிறாங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிறாங்க. செகண்ட் சேம் அயன் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ஷன் நடக்குது. நடக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் கிடைக்குது, ப்ளஸ் அகெயின் H2
गैस वेलिये पोगुदु थर्ड आयन रियाक्ट वित् नाइट्रिक एसिड टू प्रोड्यूस अ आयन नाइट्रेट